சார், இப்போது அன்றைக்கி வந்து நம்ம ஏலத்தில் வர பிரச்சனைகளை நம்ம லேபில் உட்காந்து பேசியிருந்தோம். இப்போ நம்ம தோட்டத்துக்கே வந்திருக்கோம். இப்போ அங்கே பேசின பிரச்சனைகளை இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் காமிக்க முடியுங்களா சார்? ஓகே, இப்போ இது மே மாதம் சார். நம்ம வந்து சொன்ன மாதிரி பிப்ரவரி மார்ச்சில் தான் இந்த ஃபங்கல் எல்லாமே டெவலப் ஆகும்னு நம்ம சொன்னோம். இந்த மே ஜூனில் வந்து இந்த மழை அடிக்கிறப்ப இந்த ஃபங்கல் பயங்கரமாக டெவலப் ஆகி ரூட்டெல்லாம் பாதித்து இந்த காய் ஏறுற டைமில் அழுகல் வந்து கொடுக்க வைக்கும்னு நான் சொன்னது. அதை இப்போ லைவாக காட்டிடுறேன் சார். இப்போ வந்து பிப்ரவரி இதில் வந்து பிளான்ட் ரெஸ்ட்டு, இப்போ வந்து வேர் வர டைம் தான். வேர் வர ஆரம்பிச்சிருச்சு, இங்கே பாருங்க, நல்லா புது வேர் நல்லா தான் வந்திருக்கு. ஆனால் இந்த வேரை நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டே போங்களேன், இது பழைய வேர், ஏற்கனவே அழுகின வேர். இந்த பார்த்தீங்களா, இது வந்து புது வேர், இப்போ இந்த வருஷம் அடித்த வேர். இந்த பாருங்க, இதை அடித்து வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ இது வந்து ஏற்கனவே அழுகின வேர். இங்கே வந்து இது வரைக்கும் வந்து நெமடோட்ஸ் அட்டாக் பண்ணி அழுகி போச்சு. இந்த மேலே உருக உருக வந்துக்கிட்டே இருக்கும். இந்த பாருங்க, இந்த மேலே ஒட்டியிருக்கு பாருங்களா. இப்போ இந்த வேர் புதுசாக அடித்து என்ன ஒரு வாரம் கூட இருக்காது. இந்த பாருங்க, நுனியில் பரவிருச்சா, இந்த அழுகல் வந்துருச்சு பாருங்க, அவ்வளோதான். இதை அப்படியே அட்டாக் பண்ணி போகும். ஜூன் மாதத்துக்குள்ளார இந்த வேரை காலி ஆகும். இப்போ காய ஏற ஆரம்பிச்சிருக்கா, ஜூன் மாதத்தில் கிராப் நிற்கும், வேர் இருக்காது, சத்தை எடுத்து கொடுக்க அழுகல் அடிச்சிடும். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பழைய வேர், இந்த பழைய வேர்களும் பாருங்க, இது இதுதான் நெமட்டோட அட்டாக்கு. நெமட்டோட அட்டாக் ஆகி இதுலேருந்து வேர் கட் ஆகிடுச்சு, இதுலேருந்து திருப்பி புது வேர் அடித்து வருது, அதுவும் அட்டாக் ஆகும். பாருங்க, அப்படி போவோம், ட்ராக் பண்ணி போவோம். வேற நூனியில் வந்து அட்டாக் ஆரம்பிச்சிருச்சு. இந்த பாருங்க, கட் ஆகிடுச்சு. திருப்பி இது நெமட்டோட அட்டாக். நம்ம ஃபர்ஸ்ட்டு இந்த வேர் பாருங்க, நல்லா நெமட்டோட தெரியும் சார். இது ஃபிசேரியம் அட்டாக் ஆச்சு. இது ஃபிசேரியம், இது நெமட்டோட கட் பண்ணிட்டேன். நெமட்டோட கட் பண்ணிட்டேன்னா அடுத்தது பாக்டீரியாலும் வரலாம், ஃபங்கல் வரலாம். நெமட்டோட அட்டாக் பண்ண ஆட்டோமேட்டிக்காக அது அங்கிருந்து நியூட்ரியன்ட் கட் ஆயிடுச்சுனாவே அது எந்த பாதிப்புகள் அந்த அலைகள் வந்தாலும் பூஞ்சானமாக இருக்கலாம், பாக்டீரியாவாக இருக்கலாம். பாருங்க, முட்டையாக இருக்கா பாருங்க, வேர் முட்டை, நெமட்டோட அட்டாக்கு, அவ்வளோதான். இதை அப்படியே வந்து இந்த பிளான்ட்டுக்கு வந்து நல்ல மைக்ரோப் சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த வேர் அட்டாக் ஆகிடும். இப்போ இந்த வேருக்கு இருக்குது, இந்த வேருக்கு வேருக்கு அப்படியே அடுத்து அடுத்து பாதிப்பு வரும். இங்கெல்லாம் பாதிப்பு ஆகிடுச்சு ஆகிடுச்சு. ஆமாம், இந்த இடங்கள்ல பாதிப்பு ஆகிடுச்சு, ஆக போகுது. இந்தா இந்தா இங்கே ஆகிடுச்சு. இந்தா ஸோ இதை வந்து நம்ம வந்து பிப்ரவரி மார்ச்லேயே நம்ம வந்து முன்கூட்டியாக பண்ணி வைக்கணும். இப்போ வேர் அடிச்சிருச்சு, இப்பயும் வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது, நம்ம சரி பண்ணிக்கலாம். இந்த புது வேரை நீ பாதுகாக்கிற வேலையை நம்ம பண்ணலாம், சரி பண்ணலாம். இந்த வேரை பாதுகாக்கிற வேலையை பார்க்கணும். இப்போ பார்த்தோம்னாங்க சார், எல்லாருமே வந்துட்டு பிப்ரவரி மார்ச் இந்த வருஷம் வந்து தண்ணி பற்றாக்குறையில் இருந்தாங்க. ஆனால் இப்போ எல்லோரும் தண்ணி அடிக்கிறாங்க, நம்ம சொன்ன மாதிரி யாரும் மைக்ரோப்ஸ் எதுவுமே கொடுக்கறதில்ல. அப்போ நீங்க சொன்ன மாதிரி பிப்ரவரி மார்ச் அல்லது ஜனவரி வெய்ய காலங்களில் நல்ல மைக்ரோப்ஸ் கொடுக்காதனால கெட்ட மைக்ரோப்ஸை டெவலப் பண்ணிடுறாங்க சார். மைக்ரோப்ஸ் எப்பயுமே ஒரு 30 டிகிரிஸ் 27 டிகிரிஸில் சூப்பராக டெவலப் ஆகும். அது சூப்பராக டெவலப் ஆகும் சார். அப்போ வந்து வெயில் காலம் தானே, அதுக்கு ஆப்டான டைம். அதுதான் சொல்கிறேன், அப்போ அந்த இடத்துல நல்ல பாக்டீரியா ஃபங்கல் கொடுக்காததுனால இப்போ அதே டயத்தில் கெட்ட பாக்டீரியா ஃபங்கல்ல நல்லா ஃபார்ம் ஆகி வரும் இல்லையா? அதுக்கு வந்து என்ன இதெல்லாம் மக்க வச்சு இந்த இதை சாப்பிட்டு இந்த கெட்ட ஃபங்கஸ் எல்லாம் வளரும் வளரும். இதுவே நம்ம மைக்ரோப்ஸ் கொடுத்தோம்னா இது பூரா நல்ல ஃபங்கஸ் வளர்ந்துருக்கும். இப்போ அதே தான் பிரச்சனை என்னன்னாங்க சார், இப்போ அது மாதிரி கொடுக்காததுனால இப்போ மழை வந்து இந்த ஒரு வாரம் 10 நாளாக வருது, வந்தோடனே அழுகல் பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம், ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஆனால் பாதிப்பு வந்து இந்த வாட்டி சிவியரிட்டி கம்மியாக இருக்கும். காய் எப்போ லோடு ஏறுதோ அப்போ சிவியரிட்டி ஹையாக இருக்கும். அது வந்து இன்னொரு 10 நாள் இன்னொரு ஒரு மாதம் கழிச்சு காய் ஏறுறப்போ வந்து சிவியர். இப்போ வந்து நம்ம சொல்கிறது வந்து என்னென்னா, முதல்ல நீங்கள் மார்ச் ஏப்ரலில் என்ன பண்ணியிருந்தீங்க அல்லது என்ன பண்ணாமல் விட்டோமோ அதனோட பாதிப்பு மழை பெஞ்சோடனே உடனே அஃபெக்ட் ஆகும். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஃபார்மர் வந்து இந்த பாதிப்பு அப்படிங்கிறதுக்கு எல்லாருமே இப்போ ஒரு அழுகல் மருந்து கொடுக்குறாங்க. அழுகல் மருந்து கொடுத்துட்டு மறுபடியும் இந்த மைக்ரோப்ஸை டெவலப் பண்ணி அந்த வேரை பாதுகாக்கலைன்னா திருப்பி அவங்களுக்கு பிரச்சனை. இது தொடர்ந்து இந்த ஒரு வேர்லேருந்து இன்னொரு வேருக்கு இது பரவிக்கிட்டே போகும். இல்லை, இப்போ நீங்கள் வந்து இப்போ ஃபங்கிசைட் கொடுக்குறீங்க, இப்போ கொடுக்குறது ஒரு நார்மலான ஃபங்கிசைட் கொடுத்து கண்ட்ரோல் ஆகுது, அடுத்த வாட்டி இன்னும் கூடுதலாக கொடுக்க வேண்டியது இருக்கும், இல்லை கேட்காம கூட போயிடும். கேட்காம போயிடும். அப்போ இந்த இடத்துல வந்து அந்த வேரை பாதுகாக்கிறதுக்கு மைக்ரோரைசா
இந்த சூடோ விரடி இந்த தயிர் மருந்து இது மாதிரி நம்ம பண்றோம் இல்லைங்களா சார், அப்போ அது மாதிரி பண்றப்போ இந்த மைக்ரோப்ஸ் எப்படி அதுக்கு பாதுகாப்பு கொடுத்து அடுத்தடுத்து பரவாம தடுக்கும் இல்லையா? ஆமா, பரவாம தடுக்கும், கரெக்ட். பரவலை குறைக்கும், பரவலை குறைக்கும். இப்போ அடுத்தடுத்து டோஸ் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்து அந்த வேர்களை பாதுகாக்கிறப்போ நமக்கு ஈல்டும் பாதிக்காது. ஆமாம் இல்லைங்களா? அதே மாதிரிங்க சார், இவர் வந்து ஆட்டாம் புழுக்க போட்டிருக்காரு. ஆமாம் சரிங்களா, அது பூரா மக்காமல் அப்படியே கிடக்குது பாருங்க. அதனால தான் மைக்ரோப்ஸ் பயங்கரமாக டெவலப் ஆயிருக்கு. ஆனால் கெட்ட மைக்ரோப்ஸ், ஏன்னா மைக்ரோப்ஸே அவர் கொடுக்கல, இல்லை மக்காமையே இருக்கு பாருங்க. இப்போ இந்த இடத்துல அது பாருங்க, இந்த வேரை பாருங்க எப்படி இருக்கு. புது வேர் இங்கே வந்து கொண வேரில் வந்து இதுவாகிடுச்சு, டேமேஜ் ஆகுது, டேமேஜ் ஆகுது. இது இப்போ ஃப்ரெஷ்ஷாக வருது, இது 1-2 weeks கழிச்சு இதுவும் டேமேஜ் ஆகிடும். இப்போ தான் ஆரம்பிக்குது. இந்த மாதிரி இருக்கிற வேவ்ஸ் வேர் வர்றப்போ நம்ம மைக்ரோப்ஸ் அங்கே இருக்கணும் லைவாக. நல்ல மைக்ரோப்ஸ் இருந்துச்சுன்னா இதை ப்ரொடெக்ட் பண்ணிடும், இல்லைன்னா அது போயிடும், அந்த புது வேர் போயிடும். இப்போ அவங்க பண்ணுற தப்பு இது மாதிரி நான் வந்து சொல்கிறது, இந்த சாணம் இதுகள்லாம் வந்து ஏன்னா ஏலத்தில் வந்து நிறைய கார்பன்ஸ் உண்டானதில் இருக்குது, அதை கம்போஸ்ட் வந்து பண்ணாமல் நல்ல பாக்டீரியா ஃபங்கல் அதை உருவாக்காமல் கெட்டதுக்கே அது கம்போஸ்ட் பண்ணி கொடுத்து கொடுத்து செடிகளை பாதிச்சுக்கிட்டே இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் வந்து இதை கம்போஸ்ட் பண்ணி கொடுங்க, இல்லைன்னா இருக்கிறத ப்ராப்பராக கம்போஸ்ட் பண்ணுங்கங்கிற சார். நம்மளோடது கொடுக்குறப்பயே இதுவே கம்போஸ்ட் பண்ணிக்கும் சார், பண்ணிக்கும் சார். அதெல்லாம் இருக்குல்ல, அது விவசாயிகளுக்கு அதான் இது இவ்வளோ ஆர்கானிக் மேட்டர் இருக்கு, எதுக்கு நம்ம கொடுக்கணும்? இவ்வளோ தட்டை இருக்கு, இவ்வளோ இது இருக்குது, இதுலேயே நீங்கள் கொடுக்கும் போது அதுவே இதுவாகிக்கும், டெவலப் ஆகிக்கும், டெவலப் ஆகிக்கும் சார். இப்போ நம்ம வெறும் ஃபங்கசைடு மட்டும் கொடுக்குறாங்க மேக்சிமம் அழுகளுக்குன்னு, சில இன்னும் சில பேர்த்துக்கு பாக்டீரியாவும் பிரச்சனைகளை உருவாக்குதுன்னு தெரியாமல் நம்ம ரெகுலராக ஃபங்கசைடாக நம்ம கொடுத்துக்கிட்டு வராங்க. இப்போது என்னோடய ஒரு இது வந்து என்னென்னா, வேப்ப புண்ணாக்கு போடுங்க, இதை அந்த மக்காமல் இருக்கிறதுக்கு பதிலாக, ஏன்னா கார்பன் இங்கே நிறையா இருக்குது, இது வேப்ப புண்ணாக்கு கொடுக்குறப்போ செடிகளுக்கு சில பாக்டீரியாகளுக்கு வந்து அது உணவாக கூட மாறும், மாறலாம், இல்லை ஒரு அதுக்கு எதிரியாக கூட மாறலாம் சில பாக்டீரியா, சில பாக்டீரியாஸ். அப்போ நம்ம வேப்ப முன்னாக்கு ஒரு வேலை கொடுக்க முடியல அப்படிங்கிறப்போ இந்த ஃபங்கஸ் சைடு கூடவோ பாக்டீரியா சைடு எல்லாருமே வேப்பண்ணையை மேலே தான் ஸ்ப்ரே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் நிறையா போகிறாங்க. இப்போ இந்த நாங்கள் கொடுக்குற ஒரு நீம் வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டு, இதையே நாங்கள் வந்து ஃபங்கஸ் சைடோட ட்ரின்ச்சிங் பண்ணலாம் அப்படின்னு ஒரு இது. இப்போ அந்த மாதிரி பண்ணினால் என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்? ஃபங்கி சைடு பெஸ்டிசைடோட நீம் சேர்க்கறது என்ன பெனிஃபிட்னா, ஃபங்கி சைடு வந்து இப்போ போயிட்டு ஃபங்கஸை கொல்லப்போகுது, ஆனால் அடுத்த தலைமுறையாக இருக்கிற ஃபங்கஸ் வித்துகள், பூச்சி வித்த முட்டைகள் இதெல்லாம் வந்து இருக்கதா போகுது. ஸோ அப்போ அது வந்து அது கொல்ல முடியாது, அடுத்த ஜென்ரேஷன் வராதா போகுது. அப்போ நீம் ஆயிலோடு நீங்கள் கலந்து கொடுக்குறப்ப என்ன ஆகுன்னா, இந்த சின்னதாக ஜுவென்வெல்லாம் திருப்பி அடுத்தது முட்டையிலேருந்து ஹேச் ஆகி வர்றது இல்லாமல் இந்த ஹசாரிடின் கலந்த இலை, இந்த இலையில ஸ்ப்ரே பண்ணுறாங்க வேரில் இருக்கும் அந்த நீம் வந்து சாப்பிட்றப்ப அது என்னென்னா வந்து கை ஒழுங்காக வராமல், இல்லை கால் வந்து போனது, அதுக்கப்புறமேட்டு ரக்க ஒழுங்காக வராமல், இந்த மாதிரி குறையோட பிள்ளைகள் பிறக்கும் அந்த இது எல்லாமே அந்த ஜென்ரேஷன். அந்த மாதிரி வந்து பறக்கிறப்ப அடுத்த ஜென்ரேஷன் ரொம்ப வீக்காக இருக்கும், ஸோ தாக்குதல் ரொம்ப குறையும். ஏன்னா இப்போ நம்ம வந்து தொடர்ந்து இதே தான் பண்ணுறோம். இப்போ இதை இந்த வேர் எடுத்துக்கிட்டோம், நமக்கு நிறைய காமிஷம், அதாவது பாருங்கள் இந்த புது வேர் அங்கங்கே நெமட்டோடு அழுகல் புது வேறு கூற பாதிக்குது. இப்போ இதுக்கு நம்ம ஃபங்க சைடோ நெமட்டு சைடு சம்திங் கொடுக்குறாங்க, பயாலஜிக்கல் இல்லாமல் கொடுக்குறாங்க. பட் பயாலஜிக்கல் இல்லாமல் ஏன்னா ஒரு சில விவசாயிகள் நம்பலை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த டைம் அது கூட சேர்த்து நம்ம இது மாதிரி நீம் கொடுத்தோம்னா இந்த பிரச்சனை கம்மியாகும். திருப்பி இந்த இதெல்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கு, இந்த அழுகல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, புது வேறு வந்து என்ன ஒரு 2 வாரம் கூட இருக்காது பாருங்க, ஃபுல்லா நெமட்டோட. அதுதான் சார், இப்போ இந்த இடங்கள் 2 வாரத்துலயே அட்டாக் ஆயிடுச்சு திருப்பி. இப்போ அது பெருசு இல்லாம இப்ப புது வர ரூட் புது வேற ரூட்டையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. சோ இப்படி எல்லா ரூட்ஸையும் அஃபெக்ட் பண்ணிருச்சுன்னா பிளான்ட்டுக்கு ரூட்டே இல்லாம போயிடும், அவங்களுக்கு வந்து பைண்ட் ஆயிக்கும், ஃபங்கி சைடோட நல்லா பைண்ட் ஆயிக்கும். அப்போ இது என்னன்னா, இது எதனால இப்போ நம்ம மேலையும் ஸ்ப்ரே பண்றப்ப கீழையும் பண்ணுவாங்க ஏலத்துல. சோ ஒண்ணு அந்த டைம் அந்த மருந்து கூட அல்லது கீழே ஃபங்கஸ் சைடு கூட இந்த நீம் சேர்த்து பண்ணுறப்போ இந்த மாதிரி அடுத்த தலைமுறையை கட்டுப்பாட்டுக்கு வந்துட்டால் அடுத்தடுத்து வர்றப்ப நீங்கள் இன்னும் கெமிக்கலோ அல்லது பயாலஜிக்கலோ கொடுக்குறப்ப ஈஸியாக ரெக்கவர் ஆகி
கொண்டு வர முடியும் இல்லைங்க. ஆமாம், ஈஸியாக ரெக்கவர் ஆகும். அதுவும் இல்லாமல் வந்து ஸ்ட்ராங்கர் ஃபங்கிசைட்ஸ், ஸ்ட்ராங்கர் பெஸ்டிசைட்ஸுக்கு ஃபார்மர் போக தேவையில்லை. மைல்டான பெஸ்டிசைட்ஸ்லயே அவங்க போயிடலாம், கண்ட்ரோல் ஆகி அடுத்த தலைமுறையே நம்ம வீக் ஆக்கிட்டோம். வீக் ஆகிறப்ப ஸ்ட்ராங்கர் பெஸ்டிசைட்ஸ் அண்ட் ஃபங்கிசைட்ஸ் தேவையில்லை. நம்ம எப்பயுமே வந்து கெட்ட ஃபங்கஸையோ கெட்ட இன்செக்டையோ ஸ்ட்ராங் ஆக்கவே கூடாது, அதை வந்து வீக்காகவே வச்சுக்கணும். இது நீங்கள் ஸ்ட்ராங்கர் ஃபங்கிசைட் போயிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து பயங்கர ரெசிஸ்டண்ட்டாக மாறிக்கிட்டே இருக்கும். அதை ஸ்ட்ராங்கராக போகாமல் வைக்கிறதுக்கு நீமும் ஒரு ஹெல்ப்ஃபுல் ஹெல்ப்ஃபுல்லாக அடுத்த ஜென்ரேஷனில் வந்து இதுவாக்கும். நம்ம ஃபங்கிசைட் எல்லாம் லோ டோஸ்லேயே வச்சிடலாம். அதுதான் நல்ல தோட்டத்துக்கு அழகு. சரிங்க சார், சரிங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். அதாவது நீங்கள் இந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கோம், ஒரு சூடோ விருடினா எப்படி வேலை செய்யும், என்ன மாதிரி பார்த்தவங்க விவசாயிகள் வாங்கணும் அப்படிங்கறத வந்து ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப நன்றி, தேங்க்யூ.